கிறிஸ்தவ அறிஞர் அகஸ்டியன் என்பவரிடம் ஒரு வாலிபன் வந்தான். அவரிடம் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன் கடவுள் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று கேட்டான். அதற்கு அவர், இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பவர்களுக்காகவே நரகத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார் என்றார். இப்படி கேள்வி கேட்பவர்களுக்கு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிராதவர்களுக்கும் நரகம் ஆயத்தமாயிருக்கிறது. சுவிசேஷ நற்செய்தி இன்னும் உலக பல பாகங்களுக்கும் அறிவிக்கப்படவில்லை. அவர்கள் நரகத்திற்கு செல்ல நீங்கள் விரும்புகிறீர்களா? அவர்கள் ஆத்மாவை குறித்து கரிசனை என்ன? ஹென்றி நாட் ஒரு சிறந்த ஆத்ம ஆதாய வீரர். கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்த இவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாத மக்களுக்கு அறிவித்திட வாஞ்சை கொண்டார். எனவே தன்னை லண்டன் மிஷினரி சங்கத்தின் மூலமாக ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார். தகிதி என்ற இடம் பாலினேசியா தீவில் உள்ளது. மக்கள் மிகவும் கொடூரர்கள். அறியாமையில் அனுதினமும் அறிவற்ற செயல்களை செய்கிறவர்கள். இவர்களில் தெய்வங்களுக்கு சிறுவர்கள் வழி கொடுக்கப்பட்டனர். வயதான முதியவர்களுக்கு உயிருடன் குளிக்கும் தோண்டி புதைக்கப்பட்டனர். 12 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகள் கட்டாய திருமணம் செய்து வைக்கப்பட்டனர். கிறிஸ்துவ நற்செய்தி பரப்ப சென்ற எவரும் உயிருடன் திரும்பியதில்லை. ஹென்றி நட் அவ்விடத்தை பெற்றுக் கொண்டிருந்தார். அவ்விடத்திற்கே மிஷினரியாக செல்வேன் என்று உறுதி கொண்டார். 1797 ஆண்டு தகித் என்ற இடத்திற்கு வந்தார். அம்மொழியை மிகவும் கடினத்துடன் கற்றுக்கொண்டார். இவருடன் வந்தவர்கள் அம்மக்களின் கொடிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு தங்கள் உயிரை இழந்தனர். பல முறை இவர் அழைத்துவிட்டு அடித்து துரத்தப்பட்டார். பொருட்கள் களவு செய்யப்பட்டன. ஆயினும் அம்மக்கள் மொழியிலேயே வேதாகமத்தை கொண்டு வருவதற்கு மிகுந்த முயற்சி செய்து வெற்றியும் பெற்றார். 20 ஆண்டுகளுக்கு பின் ஒருவர் மனம் திரும்பவே தொடர்ந்து அவ்விடத்தரசனும் கிறிஸ்துவண்டை வந்தான். 47 ஆண்டுகள் அங்கு வெறித்தனமாக தன் பணியை முடித்தார். ஆண்டவரே, மிஷினரி பணி தாகும் என்னில் குழந்துவிட்டறிய எனக்கு உதவி செய்யும். ஆமேன்.